இது மாயாவின் பயணம். மாயாவின் பயணம் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? நம்ம வந்து நிறைய யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் பாக்குறோம், நிறைய பேர் கேக்குற மாயா இது செய்யுங்க, பிரேட் செய்யுங்க மாயா, பிஸா செய்யுங்க மாயா. ஆனா உண்மையிலேயே எனக்கு வந்து அவ்வளவு பெரிய நாலேஜ் எல்லாம் கிடையாது. நான் வந்து கேக் செய்யறதோ இல்ல பிஸா செய்யறதோ அந்த மாதிரி பேஷன் என்கிட்ட இல்ல. என்னோட பேஷன் பூரா ஊர் சுத்துறது, நிறைய கதை பேசுறது, கதை சொல்றது, எங்கெங்கெல்லாம் போய் நிறைய புது புது மக்களை சந்திக்கிறது, இதுதான் என்னோட பேஷன். ஸோ ஆனால் வந்து மக்கள் கேட்குறாங்க, அதனால நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். நல்லா வந்துச்சுன்னா ஃபுல்லாக வீடியோ காட்டுவோம், இல்லைனா பாதி வீடியோ காட்டிட்டு சாப்பிட்றதுலாம் காட்ட மாட்டோம். ஓகே, நம்ம இன்னைக்கு பிஸ்ஸா தோசை போகிறோம். ஆனால் அதில் ஒரு ட்ரை என்ன பண்ண போகிறோம், புதுசாக இருந்தாலும் என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா, சிக்கன் வந்து இந்தியன் ஸ்டைலில் மசாலா மாதிரி பண்ணிவிட்டு நல்லா காரமாக மசாலா மாதிரி பண்ணிவிட்டு உரப்பா அது உள்ளுக்கு ஸ்டாப் பண்ணி செய்ய போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல் நமக்கு டோ நல்லா வருதா இல்லையான்றது தான் முக்கியம். ஸோ என்னோட லைஃப் டைமில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு பிஸ்ஸா டோ பிழைய போகிறேன் இப்போது. அப்புறம்தான் மசாலா செய்யும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ பிஸ்ஸா எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் செய்யாதீங்க, முதல் முழுசாக வந்த பிறகு அப்புறம் என்ன மாதிரி செய்யுங்க. ஓகே, இப்போ பார்க்கலாமா? ஓகேவா? ஓகே, நம்ம பாத்திரம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இது வந்து மௌரி பான் ஈஸை, அதுக்கு வந்து சுகரு சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி. அவங்க வந்து நான் பார்த்த ஒரு வீடியோவில் நிறைய அமௌண்ட் கொடுத்தாங்க, நம்ம அவ்வளோலாம் ட்ரை பண்ண வேணாம், முதல் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம். இது ஒன் கப் ஆஃப் ஓம் வாட்டர், ஓம் வாட்டர் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு, சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் கூடியே போடுவோம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீனி, இல்லை அவங்க கொஞ்சம் கூடியே போட்டாங்க, அதனால் நம்ம மூணாக போடுவோமா? மூணாக போட்டுட்டு இது வந்து ஈஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூனா 3 டீஸ்பூனா பாருங்க, 1 2, கொஞ்சம் நிறைய தான் போட சொன்னாங்க, நம்ம ஒரு 2.5 டீஸ்பூன் போடுவோம். ஓகே, நம்ம இதை அப்படியே எடுத்து இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே தனியாக வச்சுருப்போம். ஓகே, நமக்கு ஈஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம குறைஞ்சி ஒரு 15 நிமிஷம் சொன்னாலும் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து மாவும் இந்த ஈஸும் போட்டு ரொம்ப முக்கியமாக கையில் தான் பழைய சொன்னால், நான் கை கழுவிட்டு வந்துட்டேன், மாவு வந்து சளிச்சாச்சு, கொஞ்சம் பைக்கா பண்ணிட்டா போட்டு தான் அதில் வந்து சளிக்கணும். ஓகே, வைக்கிறப்போ ஊற்றுவோமா? ஒரு கப் தண்ணியில் ஈஸ் போட்டுருமா, இப்போ 2 கப் மாவு போட போகிறோம். இதெல்லாம் அப்படியே போட்டு கையில் தான் தொலைய போகிறோம். நல்லா வந்துச்சுன்னா உங்ககிட்ட காட்டுவேன். பாருங்க, இப்படி தான் ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னு சொன்னார். நான் பார்க்குற டிவி இதில் வீடியோவில் இப்படி தான் பிளேட்டில் வந்து ஒட்டாமல் வரும், பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இது வந்து பிழைஞ்சாச்சு. இது ரொம்ப பூரிக்குமா இப்படி மாதிரி, இப்படி அமைக்கலாம் பிழைய வேணாம் நினைக்கிறேன், பார்த்துருவோம். ஸோ இந்த கையில் இப்படி ஒட்டிக்கிட்டு வரும்போது இந்த கையில் வந்து இப்படி எடுத்தால் ஒட்டக்கூடாதுன்னு சொன்னார். ஆ, ஒட்டுதேப்பா, என்னப்பா செய்யறது? ஏன்ப்பா கையில் ஒட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க? ஒட்டுது, வருமா வராதாப்பா? வந்த வரவுலப்பும் வராதுன்னு செலவு வச்சோம். அதுல வேற இந்தியன் பிஸாவா, சும்மா பிஸாவே செய்ய தெரியாது, இந்தியன் பிஸா வேற, ட்ரை வேற. சரி பாத்துருவ, எப்படிதான் வர்றேன்னு பார்ப்பா. இதுல ஒட்டணுமா, பிழைஞ்ச கையில ஒட்டணுமா? பிழையாத கை தொடரும் போது ஒட்டக்கூடாதான், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுது, இருந்தாலும் பார்ப்போம். ஓகே, இதை வந்து குறைஞ்சபட்சம் எத்தனை மணி நேரம் சொன்னாங்க தம்பி, எத்தனை மணி நேரம்? வந்து 4 to 5 hours அப்படியே வச்சிருந்தோமா, அதுக்கப்புறம் இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம 4 to 5 hours வச்சுட்டு பீஸா சுட ஆரம்பிச்சிடும், எப்படி வந்துட்டு பார்த்துட்டு இன்னொரு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அது ஒரு 24 மணி நேரம் ஆகி தான் செய்யணும்னு சொன்னாங்க. ஸோ நாம இப்படியே மூடி வைப்போம். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி தம்பி, மூடியில கொஞ்சம் எண்ணெய் போடணுமேப்பா, அது ஆலிவ் ஆயில்ல சொன்னா. பொறுமையா இருக்கு, ஆயுர்வேதிக்கா வாங்கி வச்சிருக்கானே,
என்னது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில் ஆலிவ் ஆயில் அதை சுட்டுருவோமா சுட்டுருவோமா இந்த வர இரு இந்த வர சுட்டோம்ல என் பெரிய பையன் ஜிம்முக்கு போகிறதுக்காக அவர் வந்து ஜிம் சாப்பாட்டுக்காக வாங்கி வச்சிருக்காரு நாம் அதை சுட்டுருவோம் அவங்க வந்து இங்கே வந்து என்ன ஸ்ப்ரே பண்ணினாங்க ஏன் என்ன ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா இது அப்படியே பெருசாகும் அதனால் இதில் இடிக்கும் போது இந்த இது வந்து ஒட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஒலிஃபைட் வச்சாங்க நாம் சுட்டு கொஞ்சம் பாவிக்கிறோம் பட் ஆனால் நம்ம மாவு வந்து அது வரைக்கும் உப்பி வருமா அப்படின்றது சந்தேகம் தான் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட எண்ணெயை தருவோமா அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணினாங்க அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணினாங்க வெள்ளைக்காரங்க ஏன்னா அதே வேலையை செய்கிற பேஷண்ட் அவங்களுக்கு ஸோ நாம் வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்படியே ஓகே முடிஞ்சு கூட போன வேணவா பொத்தாதுன்றியா ஆமாம் ஓசி இந்த கொள்ளை அடிச்சது தானே அதனால் கொஞ்சம் கூடியே ஓடுவோம்ப்பா போதுமா ஆ போதும் அப்படியே பொங்கி வந்துடுற மாதிரி பார்த்துருவோம் அஞ்சாவது பழிச்சு பார்ப்போம் வெள்ளக்காரன் வந்து மேலே வந்து சீல் பண்ணினான் மூடி போடாம சீல் பண்ணினான் ஸோ நாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுனால சீல் பண்ணுவோம் ஒருவேளை காற்று போகாமல் இருக்கணுமோ என்னமோ தெரியலையே நாமளும் பண்ணி தான் பார்த்துருவோமே எனக்கு வந்து எந்த சமயம் ரொம்ப தெரியாது ஆனால் பார்த்துட்டா ஒரு இப்படி தான் செய்கிறது போல இருக்கே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவேன் அது வரைக்கும் செய்வேன் ஆனால் அதே முயற்சி தொடர்ந்து தொடர்ந்து செய்ய மாட்டேன் ஃபெயில் எட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு நம்ம டோ வந்து ரெடி ஆகிட்டோம் ஸோ இது வந்து 4 to 5 hours வச்சுருவோம் இப்போ வந்து உள்ளி கொய்க்கிற மசாலா இருக்கு இல்லையா சிக்கன் மசாலா அது இந்தியன் ஸ்டைலில் போன்லெஸ்ஸாக எடுத்துட்டு அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க டாகிங் ஐயாம் கீசார் சொல்லுவாங்க அதை அப்படியே செஞ்சுட்டு இங்கிருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா இதையும் வந்து அவ்வளோ தான் வைக்கணும் யார் விட்டு அவ்வளோ வைக்கணும் ஃப்ரெண்டு விட்டு அவ்வளோ தான் வைக்கணும் அதனால் ரெடி பண்ணி எடுத்து போகிறது தான் ரெடி பண்ணியாச்சு லீவி நம்ம இப்போ மசாலா செய்வோம் உள்ளுக்குள்ளே இந்தியன் ஸ்டைலில் பிஸா யார் ஸ்டைலு மாயா ஸ்டைலு லெட்ஸ் கோ ஓகே நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இந்தியன் ஸ்டைலில் உள்ளுக்கு வைக்கிற பிஸாக்குள்ளே வைக்கிற என்ன சில சிக்கன் மசாலா பண்ண போகிறோம் ஓகே ஸோ என்ன பாருங்க கிட்ட வந்துட்டோம் இது பாருங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் பொடுசாக அப்புறம் வந்துட்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கோம் அப்புறம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து 2 ஊசி மிளகாய் வெட்டி வச்சுருக்கு இது வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் அதனால் 2-3 கிராம்பு கொஞ்சம் 4-5 ஏலக்காய் இந்த கருவேப்பிலை 2-3 பட்டை உடச்சி வச்சது ஒரு ஸ்தா எனிஸ் அதாவது அன்னாசிப்பூ இது வந்து பெய்லீஃபு இது வந்து பட்டையோட இலை தெரியுங்களா ஸோ இது வந்து பெரிய சீரகம் இது கொஞ்சம் மல்லி எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கு உப்பு தேவையான அளவு அதுக்கு தேவையாக இதை பாருங்க கொஞ்சம் கரம் மசாலா நான் வந்து பாபாஸு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு தான் மசாலா பண்ண போகிறோம் அதுக்காக இதை பாருங்க அந்த இந்த வந்து கோழி வந்து மசிச்சது அதில் கொஞ்சம் வெள்ளை மிளகும் இது கொஞ்சம் இது வந்து பட்டர் கொஞ்சம் போட்டிருக்கு ஸோ நம்ம இது எல்லாமே நல்லா மசிச்சுப்போம் ஓகே நம்ம வந்து மசாலா பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஓகே மொத பட்டை போடுங்க அப்புறம் வந்து கிராம்பு ஏலக்காய் போடுங்க அப்புறம் ஒரு ஸ்தா எனிஸ் அதாவது அன்னாசி பூவு அப்புறம் பட்டை இலை அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் பெரிய சீரகமும் போடுங்க சரி முதல் பெரிய சீரகம் போடுங்க அப்புறம் கருவேப்பிலை போடுவோம் ஓகே ரெண்டு ஊசி மிளகாய் போடுங்க அப்புறம் வெங்காயம் பாருங்கள் தாளிக்கும் போதே கொஞ்சம் உப்பு போடுங்க ஏன்னா அப்போ தான் இந்த வெங்காயத்துலலாம் டேஸ்ட் இருக்கும் அப்புறம் மசாலாவில் மட்டும் டேஸ்ட் கூடாது இல்லையா வெங்காயத்துலாம் டேஸ்ட் இருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு இதில் போடுங்க ஓகே இப்போ தக்காளி பழமும் இஞ்சி பூண்டு போடுவோம் இஞ்சி பூண்டு வந்து எடுத்து வச்சது ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் இந்த மசிச்ச கோழி இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு பட்டை அப்படியே இதாகிடும் அப்படியே போட்டால் ஸோ நம்ம கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அப்படி தட்டி தட்டி நம்ம வந்து மசிச்ச சிக்கன்னால் அப்படியே பட்ட பட்டே அங்கங்கே இருந்து போயிடும் இல்லையா அதனால் கொஞ்சம் துண்டு துண்டாக தெரியாததுக்காக தான் அப்படி எடுத்து எடுத்து போட்டுட்டு அப்புறம் கிளறேன்
அப்படின்னு நினைக்கிறேன். இது அழகா மசாலா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன். செஞ்சு பார்ப்போம், வரலன்னா காட்ட மாட்டேன் சொல்லிட்டேன். நமக்கு காரமாக வேணுறதுக்காக கனி மசாலா தூள் அது வந்து ஒரு 2.5 கரண்டி போடுவோம். கரம் மசாலா 1 கரண்டி போடுவோம். ஓகே, நம்ம வேணால் காரமாக செய்ய போகிறோம் இந்தியன் ஸ்டைலில், நான் வெள்ளைக்காரனே அசந்து போயிடுவான். இப்படி ஒரு பிஸா என் வாழ்க்கையை நான் பார்த்தது இல்லைடா அப்படின்னு. அந்த மசாலாலாம் அப்படியே அந்த சிக்கனில் வந்து அப்படியே பெசரிடுச்சுல, இப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போடணும். அப்படியே கொஞ்சமாக என் தண்ணி, ஏன்னா நமக்கு வந்து இது குழம்பாக இருக்கக்கூடாது, அது வேறு தண்ணியாக இருக்கும். கொஞ்சமாக ஊற்றி இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு இதை வந்து நல்லா கிண்டி வேக வச்சுக்கணும். நம்ம தண்ணி கொஞ்சம் கூடையே ஊற்றியிருக்கோம், 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஊற்றி இதை அப்படியே சுண்டனாப்பில் வேக வச்சு கிளறி எடுத்துருவோம். இது வந்து நல்லா அந்த தண்ணியெலாம் சுண்டி வர வர நான் வரைக்கும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு உப்பு பார்த்துக்குங்க. உப்பு வந்து உங்கள் தேவைக்கு அளவு போட்டுக்குங்க. பிறகு இந்த பாருங்க, அது இந்த மசாலா வெந்துருச்சு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த எண்ணெய் வந்து மேலே வந்து கொதிச்சு வரணும். அதுக்காக நெருப்பு வேகமாக வச்சு தீயே வச்சிடாதீங்கப்பா. நமக்கு பிஸாப்பா வெள்ளக்காரன் பார்த்தா துப்பிட போகிறான். பிஸா நல்லா சாப்பிட்டவங்க பார்த்தா க்ரெடிட் கொடுத்துருவாங்க அப்புறம். ஸோ இப்போ இது வந்து மசாலா லோ ஹீட்டில் வைங்க. இந்த மசாலா வேக வேக எண்ணெய் மேலே மிதந்தோடனே கொஞ்சிட்டு உள்ள மசாலா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ உப்பு கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம இந்தியன் ஸ்டைலில் அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் வெல்லம் போடுங்க. அப்புறம் மல்லி இலையெல்லாம் கொஞ்சம் போடுவோம். ஓகே, இந்த வெல்லம் கரைக்கிட்டோம். கரைஞ்சி நன்றபடியாக மசாலா வேகும். நம்மளுக்கு பாருங்கள் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலால் வந்துருச்சுல. இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டு கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி அடுப்பினை படிக்கிறது வந்து ஒரு டப்பையில் போட்டுக்கிட்டு போக போகிறோம். அங்கே போய் தான் ஏன்னா நம்ம டோர் தனியாக ரெடி பண்ணியாச்சு, இத்தனை அடி வச்சு அங்கே போய் தான் பேக் பண்ண போகிறேன். நம்மகிட்ட அவன் கிடையாதுன்றது அடித்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் உப்பு பார்க்கணும்ல, தனியாக எடுத்து பார்த்தா நல்லா இருக்கு. இப்படி எடுத்து நல்லா இருக்கு. போ டோ அழகாக வரணும். ஓகே, நம்ம எடுத்துட்டு இப்போ கிளம்புவோமா? ஓகே, நம்மளோட கஷ்டப்பட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணின என்னது பிஸா, பிஸா டோ ரெடி ஆகிடுச்சு. நாம் இதை வந்து சொல்லி கொடுத்த மாதிரியே செய்வோம். நல்லபடியாக வந்துச்சு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, பாருங்கள் அவங்க இப்படி தான் செஞ்சாங்க. நல்லா வருது ஒட்டாமல். ஓகே தான், இது வந்து ரொம்ப பிழையக்கூடாதுன்னு சொன்னாங்க. கீழே கொஞ்சம் மாவு போட்டுட்டு இது மாவு வேணுமா? ஓகே, நம்ம வந்து பேக்ரவுண்ட் சீன் சத்தமாக இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம வந்து பிஸ்ஸா மேலே கொஞ்சம் மாவு போட்டு இது வந்து கதம்பு தான் பிழையக்கூடாது. இது இப்படியே ஒட்டாமல் மங்கில ஒட்டாமல் வந்தால், தட்டில் ஒட்டாமல் வந்தால் நல்லது. ஸோ இதை வந்து 8 தடவை இப்படி செய்ய சொன்னாங்க. ஓகே, கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இது போட்டுக்குவோம். என்னப்பா என்ன தம்பி வந்துடும்ல? இப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப இது பண்ணாமல் இப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கையில் ஒட்டாமல். ஐ திங்க் ஸோ இப்பயும் சொல்கிறேன், ஃபினிஷிங் நல்லா வந்தால் நல்லா காட்டுவேன்.
இல்லைன்னா வீடியோ பாதியில் கட் பண்ணி சாப்பிட்றது மட்டும் தான் காட்டுவேன். அம்மா ஒன்று மாதிரி எடுக்கணும் போல. ஏய் அம்மா பாருமா. வாவ் நல்லாதான் வந்துருச்சு நினைக்கிறேன். சோ சாஃப்ட். தூக்கிட்டுடுமா கொஞ்சம் தூக்கி பிடி. பாருங்க மாயா இஷ்டத்துக்கு செய்கிறேன், நல்லா தான் வரும் நம்பிக்கையில் செய்கிறேன். கே நம்ம வந்து ஒரு தட்டு பானை வெள்ளைக்காரன் வந்தால் அதுக்கு ஒரு இது வச்சுருப்பாரு. ஸோ நம்ம வந்து ஓகே நம்ம வந்து ரெடி ஆக்கிட்டோம். மாவு நம்மளோட பாருங்க ஒரு பானை மூடியில் வச்சு தட்டியிருக்கோம். இந்த வெள்ளக்காரெல்லாம் கீழே ஒரு ட்ரே பண்ணுறது. ட்ரேக்கு பேர் என்னது வளர்ப்பது? பிஸா கிடும் ஒரு ட்ரே. ஆ பிஸா ட்ரேன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கட்டையில் செஞ்சது தானே? அதான் அதெல்லாம் வாங்கி நம்ம செய்ய முடியாது. ஸோ இருக்கிறத வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஐட்டம்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். கிட்ட வர தங்கம் எப்படின்னு காட்டுவோம். என்னெல்லாம் காட்டுவோம்? இது வந்து சிக்கன். சிக்கன் வந்து என்ன சொல்லுவாங்க, கீசர் பண்ணணும் சிக்கனு. இதை வந்து மசாலா பண்ணியாச்சு, உரப்பாக மசாலா பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து சீஸு, மொசரேலா சீஸு. இது வந்து என்ன சொல்லுவாங்க, அன்னாசி பழம். அன்னாசி பழம், செரி டொமேட்டோ. இது வந்து வெங்காயம். அப்புறம் இது வந்து இதுவே சீஸ் தான் கட் பண்ணியிருக்குது. இது வந்து உருளைக்கிழங்கு வந்து லேசாக பட்டை போட்டு இதில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். என்னது அவங்கள வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து மாயா அவன் இல்லைன்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்கண்ணே. இது அவனில் வைக்கலாமா, நான்ஸ்டிக் பேனில் வச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த உருளைக்கிழங்க. இது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஏன்னா நம்ம இந்தியன் ஸ்டைலில் பென் கேக் போட போகிறான். அப்புறம் கொத்தமல்லி, கொத்தமல்லிலாம் எவன் போட்டிருக்கான் நம்ம போட்டு. இது வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் முழுசு முழுசாகவே போட்டிருக்கோம். இது வந்து ஒரேகானோ லீஃப். இதுதான் வந்துட்டு பீஸாக்கு வந்து ஸ்பெஷல் ஐட்டமாக வெள்ளக்காரங்க போடுவாங்க. ஓகே இது என்ன தெரியுமா தமிழில்? இது வந்து ஒரேகானோ லீஃப். ஒரேகானோ லீஃப் எல்லா பீஸாலையும் இது போடுவாங்க, ஒரு வாசனைக்குன்னு போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யாரை கேட்டாலும் ஒரேகானோ லீஃப் மட்டும் தான் சொல்லுவாங்க. இது வந்து கற்பூரவள்ளி காஞ்ச வச்சது, கற்பூரவள்ளி காய வச்சது. நிறைய மருத்து கற்பூரவள்ளியே நிறைய மருத்துவ குணம் இருக்குது தெரியும். கற்பூரவள்ளி காய வச்சது கண்டிப்பாக ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுவும் இல்லாமல் பீஸாக்கு போடும்போது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கக்கூடிய இது. வெள்ளக்காரங்க நிறைய பாய்ப்பாங்க, நாம பாய்க்க மாட்டோம். நாம வந்து பார்த்ததோடு முடிச்சிடுவோம், அதெல்லாம் பாய்க்க மாட்டோம். சரி இனிமேல் சாப்பாடு சாதாரண கோழி பெட்டுறதுக்கு கூட கொஞ்சம் இது போட்டு பார்ப்போம் எப்படி வாசனை வருமா. அப்போ போடுவோம் நம்ம இனிமே கற்பூர் வழி நாளையிலேருந்து காய வைக்கிறோம். சரி இப்போ நம்ம பீஸா செய்வோம். வாங்க வாங்க, நம்ம மாவு அழகாக வந்துருச்சுல. இப்போ கூட எடுத்து அவனில் வைப்பேன். அழகாக வந்துச்சுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் காட்டுவேன், நான் வெட்டி சாப்பிட்றது மட்டும் தான் காட்டுவேன். ஓகே என்ன இப்போ தம்பி அடுக்கணும்? இப்போ இது மட்டும் சொல்ல விட்டுட்டோம். இது வந்து வளர்மதி வீட்டில் இருக்குது. ஸோ ஓசியில் போட போகிறோம். ப்ரீகோட் சொல்லிட்டு இந்த பீஸாக்கெல்லாம் போடுவாங்களாம், எங்களுக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி அவங்க ஃப்ரிட்ஜில் இருந்து ரெடியாக வெளியே எடுத்தாச்சு. நாம் இதை போட்டுட்டு தான் மற்றதெல்லாம் அடுக்க போகிறோம் இப்போ. ஓகே கம் லெட்ஸ் கோ, ஸ்டார்ட். லெட்ஸ் ஸ்டார்ட் பேபி. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இதை என்ன செய்யணும்? இதை கீழே போடணுமா? மஷ்ரூமா? சீஸ் மஷ்ரூம். ஸோ இது வந்து நிறைய தடவணுமா? இவ்வளோ தானா? அழி கொடுப்போம். நம்ம தங்கம்மா ரெண்டு பிரச்சனை செஞ்சிட முடியும். நானே இதில் வந்து இந்த கிளாஸில் புதுசு. என்ன சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் சாப்பிட்றதுனால தெரியல. நல்லா திக்கி பேஸ்டாக வருது. இந்த மஷ்ரூம் சாஸ் போடுறதும் நம்மளோட ஸ்பைசஸான கறிக்கும் மேட்சாக இருக்கும். இந்த மஷ்ரூம் சாஸ்க்கும் நம்மளோட கறிக்கும் மேட்சாக இருக்கும். போதுமா அது? ஃப்ரீகோ ஃப்ரீகோ மஷ்ரூம். இது ரொம்ப நாள் சாப்பிட்டது இல்லையா, இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு மட்டும்தான் தெரியும். காயத்ரி அப்படின்ற ஒரு பொண்ணு
நம்ம டார்லிங் இங்க இருக்காங்க. டார்லிங் எப்படி டார்லிங் தூர தூரம் போடணுமா ஒரே இடத்துல போடணுமா சொல்லுங்க டார்லிங். அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட். ஆமா ஸ்ப்ரெட் பண்ணு. எப்படி வெள்ளக்காரன் வந்தா கூட இந்த பட்டையை சாப்பிட்டேன்னு வச்சுக்க. அடுத்தானே அங்கங்க போடவா அப்படி அடுக்கவா ஆக்சுவலாக வந்து அந்த மொய்சரால் சீஸ் வந்து திருவிய கடையிலாம் இருக்குது. ஆனால் இந்த லாக்டவுன் டைமில் ஜெயிலில் சுத்தமாக இல்லை, சீஸ் எல்லாம் ரொம்ப முடிக்க போச்சு. ஸோ இப்போ நம்மளே வாங்கி திருவி நிறைய பேர் பீஸா செய்கிறாங்க. ஆமாம் நிறைய நிறைய பேர் பீஸா செய்கிறாங்களா, வெளிநாட்டுலேருந்து வரலையா? நிறைய பேர் செய்கிறாங்க. இப்போ வரவும் இல்லை மரம் ஜாமம் வரமாட்டேன். ஓகே, இப்போ வந்து உருளைக்கிழங்கு அடுக்கவுமா? உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே பாதி வேக வச்சு எடுத்து வந்தாச்சு. ஸோ இது வந்து உருளைக்கிழங்கு. அப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் இந்த டொமேட்டோ ஆனியன் இதெல்லாம் வைங்க. இதெல்லாம் உண்மையில வைப்பாங்களா? வைப்பாங்க. சாப்பிட்ட காயத்ரி தான் கேட்கணும். ஸோ அடுத்தது அனியனா? ஆனியன் ரவுண்ட் ரவுண்டா நன்னாசு அந்த வைங்க. அந்த ரவுண்டுகளுக்கு நன்னாசு. ஓ மை காட், போதுமா? இன்னும் வைக்கவா? போதும் 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 போதும். நன்னாசு எப்படி உள்ள வைக்கவா? முடிச்சிருங்க. நன்னாசு ரெண்டு ரெண்டா வைங்க. வரங்கே ரெண்டு ரெண்டா வைங்க. நன்னாசு அடி இனிப்பு நல்லா நன்னாசு அதுதான் ஸ்வீட். நம்ம பாஸ் ஆயிட்டோமோ காயத்ரி? நம்ம பீஸா சேர்த்துல வெள்ளக்கார வர போறோம். மாயா எப்படி மாயா செய்தேன் அதுவாடா? உங்களோட ரெசிபி கொடுங்க, நான் வந்து கீழே அடிக்க போறேன். நான் கடை திறக்க போறேன். புதுசா பழகிறோம்ல, எத போடணும் அதை சொல்லுங்க. மத முந்திரி பருப்பு எல்லாம் வச்சுட்டு முந்திரி பருப்பு எல்லாம் போடுவாங்க. அதுதான் போடுவான். சரி, முந்திரி பருப்பு. ஏன் கருவேப்பிலை போடுறேன்னு தெரியுங்களா? கேசரிக்கு போற மாதிரி முந்திரி பருப்பு. அதனாலதான் தமிழ பீஸா செய்ய கூடாதுங்கிறது. அதே மாதிரிதான் வரணும் இல்ல? இது மாயா ஸ்டைல். இது என்னடா தம்பி? கொத்தமல்லி. கொத்தமல்லி கொத்தமல்லி கறியில போடல. மா ரொம்ப நல்லதுடா தங்கம், சாப்பிடு. இப்ப என்ன செய்யணும்? உளுந்தா பாத்துக்கோ. அப்படி அப்புறம் வழி எட ஒரே காணும். அவரேனும் வச்சு இதோட திருப்பி திருப்பி போடுவீங்க. என்ன பண்ணுமா? ஆமாவா? போடுங்க. ஓமு வாசம் தான் அடிக்க தெரியுமா? பிஸா ரெடி ஆயிடுச்சு. அப்படின்னா சாப்பிடறதுக்கு இல்லைன்னு வேகல நம்ம அவுல வைக்க போறோம். 20 மினிட்ஸ் அவுல சொன்னாங்க. 20 மினிட்ஸ் வேகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நாம ஒரு ப்ரீஹீட் பண்ண அது அவள் தானே வளரு. எவ்வளோ எத்தனை டிகிரி செல்சியஸ் 160 160 160 டிகிரி செல்சியஸில்
ஹீட் ஆகுங்க. ஒரு அவனில் நம்ம இதை வச்சு எடுக்கிறோம். 20 மினிட்ஸ் டைம், மொதல் 20 மினிட்ஸ் ஆகலைன்னா அப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் குடிக்கும். இப்பயும் சொல்கிறேன், நம்ம பிஸா நல்லா வரல நான் காட்ட மாட்டேன், ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பார்த்துருவோமா. ஓகே, இது மதர்ஸ் டே பிஸா பேர் வைக்கிறேன், மாயாஸ் பிஸா மதர்ஸ் டே ஸ்பெஷல். ஓகே கம். ஓகே, அதனால கிட்ட பாக்காதீங்க. Can you make can you make some juice for Auntie Maya? Please. நம்மளோட பீஸா வந்து அப்படியே எந்திரிக்குது. காயத்ரி இவ்வளவு தூரம் எந்திரிக்குமாமா? ஒரு கற்பனை வர இப்படியே வச்சுதான் வெடிச்சிடும். வாவ், எப்படி நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சே. இந்தியன் ஸ்டைல் பீஸா, மாயா ஸ்டைல். ஓகே, இது வெந்துருச்சு தானே வரல, மாதிரி எப்படி வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது? வெந்துருச்சுமா? இப்போ சாத்திடலாமா, எடுக்கலாமா? முள்ளுக்கண்டி குத்தி பாருங்க. முள்ளுக்கண்டி குத்தி எடுக்கலாமா? இப்போ உள்ள கொண்டா கொண்டா அப்படி இருக்கட்டுமா? எடுக்கலாம். ஓகே, எப்படி இருக்கே, கை தட்டுங்களா. நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எதுக்கு? பீஸா. ஆனால் உள்ளுக்கு வந்து மசாலா மலேசியா அச்சம் இந்தியன் மசாலா பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வெள்ளக்கரசாயில் என்னது மொசரையிலலாம் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு அந்த கத்தியெல்லாம் இல்லையே தான். ஓகே ஓகே. இதை பாட்டுக்கிட்டு படிங்க. ஹேப்பிமா செய்ய விட்டுறதுங்க. நல்லா வந்திருக்கு நம்ம பீஸா, சூப்பரா வந்திருக்கு. இந்த பாட்டு வந்து ஏதோ ஒரு மியூசிக்கா அப்படிதான் சூரி பண்ணணும். ஆனந்த கண்ணிதான் வருது பலபதி. நமக்கு வந்து பீஸா வெட்டுற கத்தி எல்லாம் கிடையாது. ஸோ அதனால கை கை கை. யம்மி யம்மி. நீங்க வெட்டும் போது எனக்கு ஆசையா இருக்கு. பார்த்தீங்களா, யங் ஏஜுக்கு இப்போ செஞ்சு வச்சா தான் வந்து நின்று பார்க்குறாரு தம்பி, இல்லைன்னா வருவாரா? Very nice smell. So rich. காய்க்கிட்ட ரெடி பண்ணிச்சு. அடுத்து என்ன, பெப்பரோனி போட்டுமா? பெப்பரோனி மக்காரோனி இந்த கத்தி தான் டக்குன்னு வெட்டோம். அது இப்படி ரோல் உருட்டுறது. இது நம்ம வச்சு வச்சு வெட்டுறதுனால உடையுது. இருந்தாலும் ஜஸ்ட் நைஸ். அடுத்து நம்ம ப்ரான் எல்லாம் போடுவோமா? அடுத்தது சீ ஃபுட். ஓலியோ ஓலியோ, நம்ம அடுத்தது மீன் தான். ஐயோ, கவுச்சி வாட அடிக்கலாம். இருக்கும் போது தான் என்னால் சீக்கிரம் நான் ஃப்ளைட் வைப்பேன். அந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்துருக்கலாம். பூமரை பூமரை குடிச்சாலே தான் மாட்ட முடியும். எப்படி
எல்லாம் சூப்பரா இருக்கு, எல்லாம் டேஸ்டா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்தியன் இதெல்லாம் அந்த இந்தியனோட மசாலா வாசம், அதோட வாசம், அதோட டேஸ்ட், அந்த அந்த கிரன்ச்சினஸ், எவ்ரிதிங் இஸ் தேர், வெரி நைஸ். தேங்க் யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணிட்டோம். நான் எப்படி சாப்பிடுங்க அந்த கீழே நம்ம செஞ்சு விளையாண்டோம், அதாவது கிரான்ச்சியா இருக்குது, ஓரத்துல நல்லா சாஃப்டா இருக்கு, மின் கீழே மட்டும் கிரான்ச்சியா இருக்கு, மேல உள்ளமா உள்ள வச்சுமே ஒரு மசாலா செஞ்சுமே சிக்கன் மசாலா, கொஞ்சம் உரப்பா காரமா, அப்ப நம்ம போட்டு சீஸ்லாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பர். உண்மையிலேயே அக்கா உங்களுக்கு எப்படி இருக்கு? பேச முடியல, நீங்க சொல்லுங்க. நல்லா இருமையா? எல்லாமே நல்லா இருக்கு. இந்தியன் பீசா, இந்தியன் பீசா தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து அடுத்து நிறைய நம்ம வளமதி அக்கா செய்யறது, நம்ம யாரு மகேஷ் அக்காவோட என்ன பேஷன், அவங்களோட பேஷன் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வாழ்க்கை ஒரே அழகான பயணம், இந்த வாழ்க்கை ஒரே அழகான பயணம். மாயோட பயணம் பேக்க போயிட்டு இருக்கு, பிஸால போயிட்டு இருக்கு, வளர்மதி வீட்டுல. அடுத்தடுத்து மாயோட பயணம் ரொம்ப தூரம் போகுது. Stay tuned. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். Bye bye. மீண்டும் சந்திப்போம். Finger licking good. அண்டி செஞ்ச பீஸா எப்படி இருக்குன்னு நல்லா சாப்பிட்டு சொல்லுப்பா. ஏன்னா நீ யங் ஏஜ், யங் ஏஜுக்கு தான் நிறைய பீஸா எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க. கட்டி சுடல. How is it? Indian pizza, ma? Yes. Typical. Oh, உள்ளுக்கு மசாலா எப்படி இருக்கு தம்பி? அந்த சிக்கன் எப்படி இருக்கு? நல்ல. டேஸ்ட் ஏதாவது ரொம்ப மிஸ்டியாஸ்மா இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம். அந்த பிரெட் எப்படி இருக்கு? இல்ல, அந்த பிரெட் எப்படி இருக்கு? அந்த கீழ உள்ளது. இதா. சாஃப்டா இருக்கா? சாஃப்டா இருக்கு. Yes. நைஸ். அங்க சொல்ல நல்லா இருக்குனே. நைஸ். நல்லா இருக்கு. வணக்கம். வணக்கம். Have a nice day.